நண்பர்கள் அனைவரையும் டிஸ்கவரி யுவர்செல்ஃப் சேனலுக்கு வரவேற்கின்றேன். ஸோ இன்றைக்கி நம்மளுடைய டிஸ்கவரி யுவர்செல்ஃப் சேனலில் பார்க்கக்கூடிய மிக முக்கியமான விஷயம், நம்பர் ஆஃப் போஸ்டிங் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப மீகராக இருக்குது அப்படின்றதுனால, ஸோ நிறைய நண்பர்கள் படிப்பதற்கு நீங்கள் வந்து இன்னும் ஆரம்பிக்கலை அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ நம்பர் ஆஃப் வேகன்சி குறைவாக இருந்தாலும் அதிகமாக இருந்தாலும் நம்மளுடைய நமக்குன்னு ஒதுக்கப்பட்ட போஸ்டிங் நம்ம ஒன்று தான். ஸோ அதைத்தான் நான் சொல்லுவேன், போட்டி எப்படி இருந்தாலும் இந்த குறைந்த அளவு எண்ணிக்கையில் எப்படி வந்து ஜெயிக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம். இப்போ நமக்கு வந்து காம்படிட்டர்ஸ் குறைஞ்சிருவாங்க, நம்பர் ஆஃப் மெம்பர்ஸ் வந்து குறைஞ்சிருவாங்க, நிறைய பேர் வந்து காம்படிட்டர்ஸுக்கு வரமாட்டாங்க, அப்போது கட் ஆஃப் வந்து குறையும். இது ஒரு சீக்ரெட், இது நம்ம ஒரு உத்தேசமாக சொல்கிறது தான். கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நம்பர் ஆஃப் போஸ்ட் இன்க்ரீஸ் ஆகி தான் இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால், குறைவான எண்ணிக்கையில் போஸ்ட் இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் முயற்சி செய்யணும். ஸோ அந்த முயற்சி உங்களை நிச்சயமாக வந்து வெற்றி அடைக்கும். இது நமக்கு ஒரு சக்ஸஸ் பிளானில் ப்ளஸ் பாயிண்ட். அதாவது நம்பர் ஆஃப் போஸ்ட் கம்மியாக இருக்கும் பொழுது நமக்கு வந்து காம்படிட்டர்ஸ் கம்மியாக இருப்பாங்க, காம்படிட்டர்ஸ் கம்மியாக இருந்தாங்கன்னா நிச்சயமாக வந்து கட் ஆஃப் வந்து கம்மியாக இருக்கும். நீங்கள் அப்ளை பண்ண மறந்துடாதீங்க, எஃபர்ட் போட மறந்துடாதீங்க. உங்களை சுற்றி இருப்பவர்கள்லாம் பாருங்கள். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து ஒரு கோச்சிங் சென்டர் வச்சுருக்கோம், நம்மளை சுற்றி இருக்க அனைத்து கோச்சிங் சென்டர்லேயும் நிரம்பி வழிகிறது. ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா ஆன்லைன் கிளாஸில் கிளாஸஸ் போய்கிட்டே இருக்குது. ஸோ ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முயற்சி செய்பவர்கள் தொடர்ந்து முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்காங்க, அதில் எந்த மாற்றுக்கருத்தும் இல்லை. இப்போ நம்மளுடையதை பார்த்திங்கன்னா காமர்ஸ்க்கு நிறைய நண்பர்கள் வந்து கேட்குறீங்க, ஆனால் அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இருக்காது. ஸோ நமக்கு வந்து ஒரு மெட்டீரியல்ஸ் ஒரு லேகிங்காக இருக்குது. மெட்டீரியல்ஸ் வந்தவுடனே கிளாஸஸ் ஆரம்பிக்கணும்னு சொல்லியிருக்கோம். கிளாஸ் வேணுங்கிறவங்க மறக்காமல் வந்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க, கிளாஸஸ் சீக்கிரமாகவே ஆரம்பிச்சிருவோம். இப்போது மறுபடியும் நான் விஷயத்துக்கு வர்றேன், போட்டித் தேர்வில் நம்பர் ஆஃப் காம்படிட்டர்ஸ் கம்மியாக இருக்கும் பொழுது போட்டி தேர்வு எழுத அப்ளை பண்ணுறவங்க பார்த்திங்கன்னா கம்மியாக இருப்பாங்க. அப்படியே அப்ளை பண்ணாலும் இது கொஞ்சம் தான், நமக்கு வேலை கிடைக்காது, நம்ம அந்த கட் ஆஃப்குள்ளே வர முடியாதுன்ற ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸில் என்ன பண்ண படிக்க மாட்டாங்க. அப்போது இந்த மாதிரி இடங்களில் போட்டியிடும்போது வெற்றி பெறுவது எளிதாக இருக்கும் அப்படின்றது என்னுடைய அபிப்பிராயம், அது உண்மையும் கூட. நான் திரும்பவும் சொல்லுவேன், என்னுடைய நண்பர் பார்த்திங்கன்னா ஒரு வெறும் 4 போஸ்ட்டுக்காக வந்து எழுதி அதில் வந்து ஜெயிச்சு வந்தார். அப்போ தான் சொல்லுவார், உங்களுக்கு தேவை ஒரு போஸ்ட் மட்டும்தான். ஸோ குறைவான எண்ணிக்கை என்ற நீங்கள் கவலை வேண்டாம், உங்களுக்கு வேலை வேணும்னா நீங்கள் எஃபர்ட் போட்டு தான் ஆகணும், கண்டிப்பாக ஜெயிச்சாகணும். இது ஒரு சக்ஸஸ் பிளான். அடுத்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால், நம்பர் ஆஃப் போஸ்ட் கம்மியாக இருக்கும் பொழுது உடனே வந்து ரெக்ரூட் பண்ணி உடனே ஜாப் வேகன்சியை வந்து உடனே ஃபில்லப் பண்ணிடுவாங்க, ரொம்ப டிலே ஆகாது. ரிசல்ட் வந்தோடனே போஸ்டிங் போட்டுருவாங்க, எளிதாக வேலைக்கு செல்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கும். அதனால் குறைவாக எண்ணிக்கையில் போஸ்ட் இருக்குது அப்படின்ற மனநிலையிலேருந்து முதல்ல வெளியில் வாங்க. எனக்கு தேவை ஒரு போஸ்ட் மட்டும்தான், நான் ஜென்ரலிஸ்ட்டில் வந்துடுவேன். இந்த மாதிரி ஒரு உங்களுக்குள்ள ஒரு மோட்டிவேஷனை வச்சுக்கிட்டு நீங்கள் எஃபர்ட்ஸ் எடுக்கணும். அது மட்டும் இல்லை, வெறுமனே அதை நினைத்தால் மட்டும் போதாது, அதை செயல்படுத்தணும். ஸோ தேவையான சஃபிஷியன்ட் மெட்டீரியல், இன்றைக்கி பார்த்திங்கன்னா நெட்டில் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட புக்ஸு இருக்குது, அது சப்ஜெக்டாக இருந்தாலும் சரி, சைக்காலஜியாக இருந்தாலும் சரி, எஜுகேஷனாக இருந்தாலும் ஜிகேயாக இருந்தாலும் சரி, காசு கொடுத்தோ காசு இல்லாமையோ ஃப்ரீயாகவோ நிறைய இருக்குது. அது போக யூடியூப் சேனல்ஸ் நிறைய இருக்குது. ஸோ அதுலேயும் நிறையா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா டிப்ஸ் தராங்க, டெஸ்ட் வைக்கிறாங்க, ஃப்ரீயாக வைக்கிறாங்க. இப்போ நம்ம இதில் பார்த்திங்கன்னா நிறையா வந்து சைக்காலஜிக்கு அப்புறம் ஜிகேக்கெலாம் நிறையா டெஸ்ட் கொடுத்துருங்க. ஸோ இது மாதிரி நிறையா வந்து தர்றாங்க. ஸோ இதையெல்லாம் வந்து நீங்கள் ஒரு கருவியாக யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து ஒவ்வொரு நாளும் ஒரு திட்டமிட்டு ஒரு குறிப்பிட்ட ஒரு மணி நேரங்களை செலவழிக்கணும், அப்போ தான் வந்து ஈஸியாக முடியும். அரசு வேலை என்பது கனவாக இருப்பவர்களுக்கு நனவாக மாற வேண்டும் என்றால் ஒரு திட்டமிடுதலோடு, சரியான ஒரு திட்டமிடுதலோடு நீங்கள் கடினமாக உழைத்தால் மட்டுமே அதை வந்து ஜெயிக்க முடியும். அதனால் போஸ்ட் கம்மியாக இருக்குது அப்படின்ற மனநிலையிலிருந்து முதல்ல வெளியில் வாங்க, ஃபஸ்ட்டு. ரெண்டாவது, வழக்கமாக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறத விட கூடுதலாக வந்து நீங்கள் உங்களுடைய ப்ரிப்பரேஷனை வைங்க. சரியான அட்டவணைப்படி தான் நடக்கும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்காதீங்க. எலெக்ஷன் வரும், அதே மாதிரி நேச்சுரல் கலாமிட்டிஸ் என்னென்னமோ வரும். ஸோ எது வந்தாலும் வரக்கூடிய தேர்வின் பொழுது நான் வந்து பந்தயத்தில் இருக்கக்கூடிய குதிரை போன்று நீங்கள் தயாராக இருந்தீங்கன்னா நிச்சயமாக வந்து எல்லையை அடைய முடியும். ஸோ அந்த எல்லையை அடைவதற்கு சரியான திட்டமிடுதல் வேண்டும். ஃபஸ்ட் வந்து நமக்கிட்ட இருக்கக்கூடிய அந்த தாழ்வு மனப்பான்மை தூக்கி போடுங்க. எனக்கு தேவை ஒரு போஸ்ட், நான் அதை நோக்கியே பயணிக்கிறேன் அப்படின்னு இருங்க. அதே போல் சப்ஜெக்ட் சம்மந்தமாக ரொம்ப டெப்த் நாலேஜ் வச்சுக்கோங்க, எஜுகேஷன் காலேஜுக்கு சிறப்பாக படிங்க,
கண்டிப்பாக தேவைப்பட்டால் கிளாஸுக்கு போங்க. இப்போலாம் பார்த்திங்கன்னா எங்களுக்கு ஒரு 10 பேட்சஸ் மேலே போய்கிட்டே இருக்கும், நிறையா அவங்களுக்கு வந்து டெஸ்ட் வைக்கிறோம், புரிதல் வேண்டும். ஸோ சப்ஜெக்டாக இருந்தாலும் சரி, எஜுகேஷன் சைக்காலஜியாக இருந்தாலும் ஜிகே இருந்தாலும் சரி, எல்லாம் ஒன்று சேரும்பொழுது தான் உங்களுக்கு உயர்ந்தபட்ச மதிப்பெண்கள் கிடைக்கும். அதாவது நான் 3-1 சொல்வேன், 111 மதிப்பெண்கள் எடுத்துட்டிங்கன்னா உங்களை எந்த வகையிலையும் வந்து யாரும் வந்து ரிஜெக்ட் பண்ண முடியாது. ஸோ அது உங்களுடைய எய்ம். ஒரு 120, 130 வைங்க, 111 மேலே எடுத்துட்டிங்கன்னா நிச்சயமாக நீங்கள் உள்ள அது எந்த மாதிரி ஒரு டஃப்னஸ் இருந்தாலும் கண்டிப்பாக ஜெயிக்க முடியும். அப்போது சப்ஜெக்டில் ஒரு குறிப்பிட்ட அளவு மதிப்பெண் வேண்டும் அப்படின்னு ஒரு முயற்சி பண்ணுங்கள். சைக்காலஜியில் எவ்வளோ மதிப்பெண் வேணும் அப்படின்னு முயற்சி பண்ணுங்கள். ஜிகே ஒரு குறிப்பிட்ட பகுதி தான், எப்படி படிக்கணும் அப்படின்றத ஒரு திட்டமிட்டு சரியாக படிக்கும் பொழுது நீங்கள் நம்பர் ஆஃப் போஸ்ட் கம்மி அப்படின்ற மனநிலையிலேருந்து வெளியே வந்துடலாம். இப்போ மனநிலையிலேருந்து வெளியில் வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன், நிச்சயமாக உங்களுக்கு நீங்கள் ஜெயிப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். ஸோ இந்த மோட்டிவேஷன் நம்பர் ஆஃப் போஸ்ட் கம்மியாக இருக்குது அப்படின்றவங்களுக்கு மத்தியில் நானும் ஜெயிக்க முடியும், எனக்கு வந்து ஒரு போஸ்ட்டு தான், நான் முடியும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நீங்களும் நம்புங்க. ஸோ தொடர்ந்து நம்முடைய சேனலை இது போன்று நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய அனைத்து நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் டிஸ்கவரி யுவர்செல்ஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுத்துரு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுற ஆளுங்கிற ஆப்ஷனை மறக்காமல் செலக்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல அப்டேஷன் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.